அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 3:8 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இதே வார்த்தை லூக்கா 3:8 நாம் வாசிக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்கிறார்கள், நன்கு வேத வாசிக்கிறேன் என்று சொல்கிறார்கள், நன்றாக ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே கனிகள் காணப்படுகிறதா? கலாத்தியர் 5:22 சொல்லப்படக்கூடிய அந்த கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த கனிகள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசப்பா நம்மை குறித்து விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஊழியம் செய்யலாம், ஜெபிக்கலாம், ஆனால் அநேக குடும்பங்களிலே ஊழியர்கள் செல்லும் பொழுது எப்படி நடந்து கொள்கிறார்கள், வாழ்க்கையிலே சபைகளில் எப்படி நடந்து கொள்கிறார்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி காணப்படுகிறார்கள்? ஆகவே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசப்பாம் அவர் வாழ்க்கையின் முடிவு பரியந்தும், சிலுவையின் முடிவு பரியந்தும் தன்னை தாழ்த்தினார், சாந்த குணமுள்ளவராய் காணப்பட்டார். அந்த அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் நிச்சயமாகவே வேண்டும். அதை கர்த்தர் கொடுப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற இயேசப்பா, இந்த வார்த்தையின்படி மனம் திரும்பி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபைத்தார். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.